வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கேட் எக்ஸாமில் இருக்க ஸ்லாட் 1 வெர்சஸ் 2 வெர்சஸ் 3, ஸோ இந்த மூணு ஸ்லாட்டுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸு, எந்தெந்த ஸ்லாட் வந்தால் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை தான் நான் வந்து நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ காய்ஸ், ஒரு வழியாக அட்மின் கார்டெலாம் வந்துருச்சு. அக்டோபர் 27th போய் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா சீக்கிரம் போய் டவுன்லோட் பண்ணி என்ன டைமிங் எதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? சரி, ஓகே. நம்ம வந்து ஸ்லாட் 1னா என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஸ்லாட் 1 டைமிங் வந்து உங்களுக்கு தெரியும், 8:30 AM டு 10:30 AM. ஸோ வந்து முடிஞ்சளவுக்கு வந்து நம்ம 7:30 AM வந்து அந்த இடத்துல இருக்கணும். ஸோ நீங்கள் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக கிளம்பி அங்கே போயிருங்க. நிறைய பேர் லேட் ஸ்லீப்பராக இருப்பாங்க, லைக் நைட்டு வந்து 2 மணி 12 மணி தான் தூங்குவாங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும் சீரியஸாக. ஸோ அதனால் அது வந்து இந்த லாஸ்ட் இன்னும் 1 மந்த் இருக்குது, 1 மந்தில் கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் பண்ணி கரெக்ட் டயத்துக்கு போயிருங்க, ஓகேவா? ஸோ அது டைமிங் மொதல் க்ளிப் அப் பண்ணிக்கோங்க. ஸ்லாட் 1னா அதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்கும். செகண்ட் ஸ்லாட் 1 பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னொரு சங்கடமான விஷயம் ஸ்லாட் 1 என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வந்து தெரியாது. எக்ஸாம் அன்னைக்கு டைமர் ஆன் பண்ண பிறகு தான் நமக்கே வந்து ஷாக்கிங்காக இருக்க போகுது. ஸோ அது ஸ்லாட் 1 இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே கொஞ்சம் சங்கடமான விஷயந்தான். எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து க்வெஸ்சன் பேர், ஓஹா இவ்வளோ க்வெஸ்சன் அப்படின்னு ஒரு அதிர்ச்சி ஆயிடுவாங்க. அந்த அதிர்ச்சியெல்லாம் ஆகாமல் எவ்வளோ க்வெஸ்சன் கேட்டாலுமே வந்து மனசை வந்து தயார் பண்ணிக்கோங்க. இப்போ இருந்தே மோஸ்ட்டாக வந்து 66 தான் இருக்கும், இல்லைனா 76 மேக்ஸிமம் இருக்கும். மினிமம் 66, மேக்ஸிமம் 76. இது இந்த ரெண்டு கேப்குள்ளே தான் வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அது ஒன்று. அது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் தான் சொல்லுவேன் ஸ்லாட் 1க்கு. ஸோ வந்து நம்ம லாஸ்ட் 3 இயர்ஸோட டேட்டா அனாலிசிஸ் எடுத்து எந்த ஸ்லாட் ஈஸியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆப்வியஸாக ஸ்லாட் 1 தான் வந்து ஈஸியாக வந்துட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் உங்களுக்குலாம் ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன். சீரியஸாக தாங்க, நீங்களே எடுத்து பாருங்கள். ஸ்லாட் 2021, போன வருஷம் ஸ்லாட் 1, அதுக்கு முந்தின வருஷம், லாஸ்ட்டு ஒரு 2 வருஷம் மட்டும் எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணீங்கனாலே உங்களுக்கே சூப்பராக தெரியும். ஸ்லாட் 1 வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கு. டிஏஎல்ஆர் பாயிண்ட்ஸ்லாம் வந்து தாறுமாறு ஈஸியாக இருந்திருக்கு வென் கம்பேர் டு ஸ்லாட் 2 அண்ட் 3. ஈஸினால் அப்படியே ரொம்ப ஈஸியாக இருந்துடாது. ஸ்லாட் 2 அண்ட் 3 கம்பேர் பண்ணும்போது ஸ்லாட் 1 வந்து ஈஸியாக வந்திருக்கு, ஓகேவா? ஆக்சுவலாக விஏஆர்சி தான் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் அப்படின்றாங்க ஸ்லாட் 1ல. பட்டு நான் பார்த்த அளவுக்கு வந்து அதுவுமே வந்து டிஃபிகல்ட் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஏன் அது டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னா, சிம்பிள் தான். நம்ம போகிறோம், எவ்வளோ க்வெஸ்சன் வரப்போகுது எதுவுமே தெரியாது. எக்ஸாம் பார்த்தோன்னே நம்ம வந்து 24 questions தான் விஏஆர்சி இருக்குன்னு நம்பி போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் திடீர்னு வந்து 30, 34 இருந்தால் நமக்கு ஒரு மாதிரி பேனிக் ஆகிடும். ஸோ அந்த பேனிக்லேயே வந்து எதை அட்டன் பண்ணுறது, அந்த கொஞ்சம் டைம் லேக்லேயே வந்து உங்கள் நிறைய பேர் வந்து மார்க் லூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குமே தவிர, ஸ்லாட் 1 மோஸ்ட் ஆஃப் தி இயர்ஸ் வந்து ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. டு பி ஹானஸ்ட், க்வெஸ்சன் பேப்பர் ஈஸியாக இருக்குன்னு ரொம்ப ஜாலியாக எடுத்துக்காதீங்க. அதுவுமே வந்து நமக்கு தலைவலி தான். ஏன்னா நார்மலைசேஷன் பண்ணும்போது நம்ம எடுத்த மார்க்கெலாம் -1 or -2 வந்து கம்மி பண்ண போகிறாங்க. ஸோ க்வெஸ்சன் பேப்பர் ஈஸியாக வந்தாலும் நமக்கு தலைவலி தான், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மலைசேஷன் பண்ணும்போது நமக்கு மார்க்கு குறைய போகுது, ஓகேவா? ஸோ அதனால் வந்து எப்பயுமே பேப்பர் டிஃபிகல்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நம்பிட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம எடுத்த மார்க்கோட நமக்கு +1 or +2 ஜாஸ்தியாக போட்டு நார்மலைசேஷனில் வந்து நம்மளை பூஸ்டப் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ 1 or 2 mark வந்தாலே நம்ம பர்சன்டேஜ் வந்து தாறுமாறாக இன்க்ரீஸ் ஆகிரும். தாறுமாறுனா அந்த மேக்ஸிமம் 5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது 1 or 2 markலேயே, ஓகேவா? ஸோ ஸ்லாட் 1 பொறுத்தவரைக்கும் இதுதான், டைமிங் கீப் அப் பண்ணிக்கணும், பேனிக் ஆகாமல் எவ்வளோ க்வெஸ்சன் வந்தாலும் நம்ம வந்து முன்னாடியே ப்ராக்டிஸ் ஆகிக்கணும். 76 or 66 இல்லை 70 எது வந்தாலுமே வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு 4-5 ஸ்ட்ராட்டஜி போட்டு வச்சுக்கோங்க. ஸ்லாட் 1 ஸ்லாட் 1 தான் எப்போயுமே ஈஸியாக வரப்போகுது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக வந்துச்சுன்னா நம்ம நிறையா க்வெஸ்சன்ஸ் சூப்பராக கரெக்டான அக்யூரஸியில் ஆன்சர் பண்ணணும். மார்க் திஸ் வேர்ட்ஸ், ஓகேவா? ஸோ ஸ்லாட் 2 பார்ப்போம். ஸ்லாட் 2 வந்து கொஞ்சம் வந்து அவங்க ஹாப்பியர் சைடில் இருக்கலாம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் தெரிஞ்சிடும், ஓகே? ஏன்னா ஸ்லாட் 1 10:30 முடியும், இவங்க வந்து 11:30 வந்து எக்ஸாம் ஹாலில் இருக்கணும். ஸோ ஒரு 1 hour கேப் இருக்குது. 1 hour கேப்பில் வந்து அவங்க எவ்வளோ க்வெஸ்சன் தெரிஞ்சுக்கலாமே தவிர, அந்த 1 hourல வந்து ரொம்ப பெரிய மாற்றம்லாம் கொண்டு வர முடியாது. ஏன்னா நம்ம அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகணும் அப்படின்ற டென்ஷனில் வந்து நம்ம ப்ரிப்பேர்லாம் அந்த நேரத்தில் பண்ணிகிட்ருக்க முடியாது, டு பி ஹானஸ்ட். ஸோ என்ன க்வெஸ்சன்ஸ் தெரிஞ்சாலுமே வந்து நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி சூப்பராகலாம் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் நம்ம க்வெஸ்சன் தெரியும், ஓகே அப்படின்னு நம்ம போயிடணும்.
ஸோ ஸ்லாட் டூ பொறுத்த வரைக்கும் வந்து லாஸ்ட் ரெண்டு மூணு வருஷத்தில் வந்து டிஏஎல்ஆர் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் கேட்டுட்ருக்காங்க. ஓகேவா, ஸ்லாட் ஒன் அண்ட் த்ரீ கம்பேர் பண்ணும்போது ஸ்லாட் டூவில் இருக்க டிஏஎல்ஆர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் செக் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட் சைடாக தான் இருந்துச்சு லாஸ்ட்டு டூ டூ த்ரீ இயர்ஸ் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தா. ஸோ அந்த டிஏஎல்ஆர் மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க எப்படின்ட்டு. பட் இந்த வருஷமும் அப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா வருஷம் வருஷம் வந்து பேப்பர் செட்டர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்காங்கல்ல. சேஞ்ச் ஆனாலுமே வந்து லாஸ்ட் டூ டூ த்ரீ இயர்ஸில் டிஏஎல்ஆர் டிஃபிகல்ட்டாக இருக்கனால நம்ம கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும் டிஏஎல்ஆர். ஸோ டிஃபிகல்ட்டாக வருதுன்னா அது ரொம்பவே ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா நம்ம கம்மியான மார்க்ஸ் எடுத்தாலே நமக்கு நிறையா பர்சன்டேஜ் வந்துடும். ஸோ அதன் வந்து நீங்கள் ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயமாக எடுத்துக்கோங்க. ஈஸியாக கொஸ்டின் பேப்பர் இருந்தால் தான் நம்ம நிறையா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணோம். பேப்பர் டிஃபிகல்ட் அப்படின்னா கம்மியான கொஸ்டின் அட்டன் பண்ணால் நமக்கு அதிக பர்சன்டேஜ் வந்துடும். ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜஸ் தான் ஸ்லாட் டூக்கு. ஸ்லாட் டூ அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக போய்க்கலாம். ஏன்னா நம்ம 7:30 எக்ஸாம் ஹால் போகிறதுக்கும் 11:30 போகிறதுக்குமே வந்து நம்ம வழக்கம் போல் இப்போ எப்படி ஒரு ஆஃபீஸ்னால் எப்படி கிளம்பி போகணும் அந்த மாதிரி சவகாசமாக இருந்துருச்சு. நீட்டாக கரெக்டான டயத்தில் போயிடலாம் 11:30க்கு. அது ஒரு அட்வான்டேஜ். ஓகேவா, ஸ்லாட் டூக்கு. ஸோ மிச்சப்படி எந்த ஒரு மாற்றமும் இல்லை. விஏஆர்சி கான்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஈஸி டு மாட்ரேட் அந்த லெவல் தான் கேட்டுட்ருக்காங்க. டிஏஎல்ஆர் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட் சைடாக இருக்குது ஸ்லாட் டூக்கு. ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஸ்லாட் த்ரீக்கு வரும். ஸ்லாட் த்ரீ தான் வந்து நிறைய பேர் ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து லாஸ்ட்டு ஸ்லாட்டு. ஸோ வந்து அவங்களுக்கு நிறையா டைம் கிடைக்கும், மெதுவாக இருந்துருச்சு ஸ்லோவாக வரலாம். அதே மாதிரி காலைல முடிச்சுட்டு வந்தவங்களுக்கு கொஸ்டின்ஸ் தெரிஞ்சிடும் இல்லை, நம்பர் ஆஃப் கொஸ்டின் இது தான் அப்படின்ட்டு தெரிஞ்ச பிறகு அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட நிறையா டைம் இருக்குது. 4 to 5 hours கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 10:30 எக்ஸாம் முடிச்சுட்டு வரதுக்கும் இவங்க வந்து 4:30னா ஒரு 3:30க்கு எக்ஸாமில் இருக்கணுமா, ஒரு 4-5 மணி நேரம் வந்து சூப்பரான டைம் இருக்குது. அதை தாரமான அவங்க வந்து இப்படி இது இப்படி பண்ணலாம் அதை அப்படி பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுக்கலாம். அவங்க யோசிக்க தெரியல அப்படின்னா கூட நிறையா வந்து யூடியூப் லைவ்ஸ் வந்து நிறையா டாப்பர்ஸு இல்லை நிறைய அகாடமியில் இருக்கிறவங்க வந்து யூடியூப் லைவ் போடுவாங்க. அந்த வீடியோ பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு நிறையா எப்படிலாம் பண்ணலாம், எந்தெந்த செக்ஷன் எப்படிலாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு தெரியும். மோர் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா வருஷம் வருஷம் ஒவ்வொரு ஸ்லாட் டிஃபிகல்ட் பண்ணுவாங்க. ஸ்லாட் ஒன்ல வந்து ஒரு செக்ஷன் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஸ்லாட் டூவில் வந்து வேறு ஒரு செக்ஷன், ஸ்லாட் த்ரீயில் வந்து வேறு ஒரு செக்ஷன் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் ஒவ்வொரு செக்ஷன் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஸ்லாட் த்ரீயில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டை வந்து அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஓகே இந்த ரெண்டு ஸ்லாட்லேயும் வந்து இந்தந்த செக்ஷன் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக வந்திருக்கு, அப்போ நமக்கு வந்து இந்த செக்ஷன் டிஃபிகல்ட்டாக வர போதுன்னு நம்ம முன்னாடியே தெரிஞ்சிடும். ஸோ அது ஒரு வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் நமக்கு சொல்ல போனால் ஸ்லாட் த்ரீக்கு. நமக்கு என்ன சொல்கிறேன்னா நானும் ஸ்லாட் த்ரீ தான். ஸோ அதான் மேட்ரு. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் ஸ்லாட் த்ரீக்கு. ஏன்னா லாஸ்ட் 2 to 3 இயர்ஸாக பார்க்கும்போது ஒரு ஸ்லாட்டுக்கு ஒரு செக்ஷன் தான் வந்து டிஃபிகல்ட்டாக வைக்கிறாங்க. ஸோ அதான் போன 2 வருஷமாக பார்த்தோன்னா விஏஆர்சி வந்து ஃபஸ்ட் ஸ்லாட்டில் டிஃபிகல்ட், செகண்ட் ஸ்லாட்டுக்கு டிஏல, தேர்ட் ஸ்லாட்டுக்கு எப்போ 2 வருஷமாக குவான்ஸ் தான் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது. போன வருஷம்லாம் வந்து குவான்ஸ் செக்ஷன் வந்து ரொம்பவே லென்த்தி கொஸ்டினாக இருந்தாலும் அந்த ஈஸி அட்டன் பண்ணுற கொஸ்டின்ஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருந்துச்சு ஸ்லாட் த்ரீயில். ஸோ அதான் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸ்லாட் த்ரீயில் இருக்கவங்களுக்கு வந்து குவான்ஸ் வந்து 2 வருஷமாக ரொம்ப டிஃபிகல்ட்டாக வருது. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் சங்கடமான செயல். பட் நான் தான் சொன்னேன்ல கொஸ்டின் ரொம்ப டிஃபிகல்ட்டாக வந்தால் கம்மியான கொஸ்டின்ஸ் எடுத்தாலே நிறையா பர்சன்டேஜ் வந்துடும். ஓகேவா, ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தால் எவ்வளோ ஸ்கோர் வரும் அப்படின்ற விஷயத்தை வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ வந்து நீங்கள் ஆவலாக எதிர்பார்க்கும் ஸ்கோர் வெர்சஸ் பர்சன்டைல் அந்த இதுதான் வந்து நான் சொல்ல போகிறேன். எவ்வளோ ஸ்கோர் எடுத்தால் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் பண்ணுற மாதிரி நல்லா படிங்கப்பா, அப்போ தான் வந்து எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். Don't worry, be happy.